வணக்கம். இன்றைக்கி வரலட்சுமி நம்ப முன்னிட்டு குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கிறோம். எங்களோட குலதெய்வம் சந்திராயம்மன், ஓவலம்மன். ரெண்டு அம்மனை எப்படி அழைப்போம் அப்படின்னா, காதோல கருகுமணி வச்சு அதில் எலும்புச்சம்பளம் வச்சு சந்தனங்கம் வச்சு பூ வச்சாலே எங்கள் குலதெய்வம் வீடு தேடி வந்துடும். நம்ம எந்த சாமியை கும்பிட்டாலும் முத முதல்ல நம்ம குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைக்கணும். முதல்ல குலதெய்வத்தை வேண்டிட்டு தான் மற்ற தெய்வத்தை வேண்டணும். சரி, இப்போ குலதெய்வத்தை வீட்டுக்கு அழைச்சாச்சு. ரெண்டு பேரும் வீட்டுக்கு வந்துட்டாங்க. அடுத்து பூஜைக்குண்டான வேலையெல்லாம் செய்ய போகிறோம். மனப்பலகையில் வரலட்சுமியை வந்து நம்ம வைக்க போகிற மனப்பலகையில் வந்து முதல்ல மாக்கோலம் இடுறோம். ஏன்னா மற்ற கோலமாவில் கோலம் போடுறதோட மாக்கோலம் ரொம்ப விசேஷம், அதனால் மாக்கோலம் போடுறோம். மாக்கோலம் போட்டாச்சு. அடுத்து வந்து கலசத்தை ரெடி பண்ணுறோம். அதுக்குள்ளே வந்து இந்த திருமாங்கலிய கயிறு, அம்மனு கட்டுற இந்த திருமாங்கலியத்தை வந்து ரெடி பண்ணி வைக்கணும். ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு கலசத்தை ரெடி பண்ணணும். வெள்ளி சொம்பு இல்லைன்னா வந்து தாமிரம் பித்தளை இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளி சொம்பு வச்சுருக்கேன். வெள்ளி சொம்பில் வந்து பச்சரிசியை நிரப்புகிறோம். அதில் வந்து மங்கள பொருட்களான மஞ்சள், எலுமிச்சம்பழம், காதோல கருகமணி, உங்கள் வீட்டில் வந்து தங்க நாணயம் இருந்தால் தங்க நாணயம் போடுங்க, அப்படி இல்லாத பட்சத்தில் வெள்ளி நாணயம் இருந்தால் வெள்ளி நாணயம் போடுங்க. அப்புறம் 9 ₹1 போடலாம். கிராம்பு, ஏலம், 9 இல்லைன்னா 11 ₹1 நாணயங்கள் போடலாம். இது எல்லாமே நமக்கு செல்வ வளத்தை தரக்கூடியது. எல்லாத்தையும் கலசத்துக்குள்ளே போட்டுட்டு சில பேர் தண்ணி வைப்பாங்க, சில பேர் பச்சரிசி வைப்பாங்க. நான் இன்றைக்கி பச்சரிசி வச்சுருக்கேன். கலசத்தில் இப்போ இந்த கும்பத்துக்கு உண்டான தேங்காயை ரெடி பண்ணுறேன். நல்லா மஞ்சள் பூசி நல்லா குங்குமம் வச்சு கலசத்தை ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி மாவளை, அந்த கும்பத்தை ரெடி பண்ணுறதுக்கு மாவளையை வச்சு அது மேலே தான் இந்த தேங்காயை வைக்க போகிறோம். கும்ப ரெடி பண்ணியாச்சு. இனிமேல் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, நமக்கு அம்மனுக்கு அலங்காரம் செய்ய போகிறோம். அம்மன் முகத்தை பதிச்சு பட்டாடை கட்டி நகையெல்லாம் அனுபவித்து அலங்காரம் செய்ய போகிறோம். நிற விளக்கு, ஏன்னா நான் முத நாள் நைட்டே நான் எடுத்து வச்சுருவேன். வரலட்சுமி நோன்புக்கு அன்றைக்கி முத நாளே நைட்டே நான் எடுத்து வைக்கிறதுனால நிற விளக்கு எடுத்து வச்சுருவேன். திருப்பூட்டி எண்ணெய் வச்சு வைக்கிறதான் நிற விளக்கு. அம்மனோட முகம் வச்சாச்சு. நல்லா அந்த தேங்காய்க்கு நல்லா நேராக அந்த முகம் இருக்கிற மாதிரி கட்டணும். கட்டிட்டு அடுத்து பட்டுப்பாவடை,
பட்டுப்பாவோட கட்டிட்டு அம்மனுக்கு உண்டான அந்த திருமாங்கலயத்தை கட்டுறோம். அடுத்து நம்மக்கிட்ட என்னென்ன நகைகள்லாம் இருக்கும் அதெல்லாம் போட்டு அம்மனுக்கு அலங்காரம் பண்ணுறோம். அலங்காரம் பண்ணிட்டு அம்மனை பிரதிஷ்டை பண்ணுறோம். பிரதிஷ்டை பண்ண முன்னாடி என்ன செய்யணும்னா, வாழை இலை போட்டு பச்சரிசி பரப்பி அது மேலே பிரதிஷ்டை பண்ணணும். முன்னாடி மஞ்சள் பிள்ளையார் பிடிக்கணும். அடுத்து நம்ம முன்னாடியே மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி எடுத்து வைக்கலாம். அம்மனை வந்து ரெடி பண்ணதுக்கப்புறம் மஞ்சள் பிள்ளையார், அதாவது பூஜை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சுக்கலாம். சும்மா கோபுரம் மாதிரியும் பிடிச்சி வைக்கலாம், இல்லை முகம் வைக்க தெரிஞ்சவங்க அந்த முகத்தை வச்சு அது செஞ்சோன்னு ஒரு வெத்திலையில் ஒரு வெற்றிலை எடுத்து அதில் வந்து அந்த பிள்ளையாரை வச்சு அதுக்கு வந்து ஒரு குங்குமம் வச்சு பூ வச்சுட்டா பிள்ளையார் அழைச்சாச்சு. இப்போ மொதல் நாளே பூஜைக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து ரெடியாக வச்சுட்டோம். அம்மனை வீட்டுக்கு அழைச்சிட்டோம். பூவெல்லாம் அலங்காரம் பண்ணியாச்சு, மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சாச்சு. இன்றைக்கி அம்மனை அழைக்கிறோம். அடுத்த நாள் என்ன செய்கிறோம், வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு இந்த தாம்பாலத்தில் இந்த வரக்கூடிய சுமங்கலிகளுக்கு தேவையான எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறோம். அடுத்த நாள் நேர விளக்கு வச்சாச்சு, அதுக்கு பூ வச்சாச்சு. அம்மனுக்கு வந்து திருஷ்டி போட்டு வைக்கிறோம். அலங்காரம் பண்ணும்போது பார்க்க அழகாக இருக்கா இல்லையா, அதனால் அம்பாளுக்கு திருஷ்டி போட்டு வைக்கிறோம்.